அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐடியா ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான வால் ஹேங்கிங். இந்த வால் ஹேங்கிங்கில் நம்ம பெயிண்டிங் கூட பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம வால் ஹேங்கிங்க்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது இந்த சார்ட் வந்து 20x28 சென்டிமீட்டர். அதே சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு வந்து நான் கார்ட்டூன்லேருந்து கட் பண்ணேன். அப்புறமாட்டி ஒரு ஒயிட் சார்ட்டு இது பெயிண்ட் பண்ணேன். இந்த கார்ட்போர்டோட கொஞ்சம் பெருசான சார்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வால் ஹேங்கிங்கில் ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் வந்து 4 கலர்ஸில் பண்ண போகிறோம். அது என்னென்ன கலர்ஸ்னால் பிளாக், எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட். அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டைப் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் எடுத்திருக்கேன், ஃப்ளாட் ப்ரெஷ், ரவுண்ட் ப்ரெஷ். அப்புறம் திக்கான பிளாக் த்ரெட்டு. அப்புறம் எப்போவுமே கிராஃப்ட்டுக்கு தேவையான சிசர். அப்புறம் கலர், வாட்டர் கலருக்கு தேவையான வாட்டர். அப்புறமாட்டி க்ளூ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சார்ட்டில் வந்து டபுள் சைடு இருக்குது, ரஃப்பாக இருக்க சைடு இருக்குது, அப்புறமாட்டி சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம எப்போவுமே ரஃப்பாக இருக்க சைடு தான் அந்த பெயிண்டிங் பண்ணோம். அப்போ தான் அந்த பெயிண்ட் வந்து இதில் அப்சர்வ் ஆகும். நம்ம இதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். இங்கே வந்து எல்லோ, அப்புறம் மிடில் ஆரஞ்ச், அப்புறம் டாப்பில் பிளாக். நான் உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. நான் உங்களுக்கு கலர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபில் பண்ணிட்டேன். இந்த பெயிண்டிங் வந்து லெஃப்ட் டு ரைட், இல்லாட்டி ரைட் டு லெஃப்டில் தான் பண்ணும். அப் டவுனில் பண்ணால் அது வந்து பார்க்க அழகாக இருக்காது. இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வந்து வாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணிட்டு எல்லோவும் ஆரஞ்சும் சேர்கிற இடத்துல இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி விடுங்க. அப்புறமேட்டி பிளாக்கும் ஆரஞ்சும் சேர்கிற இடத்துல மெர்ஜ் பண்ணி விடுங்க. இந்த பெயிண்டிங்கை பற்றி என்னால் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட முடியல. ஃப்யூச்சரில் இதை பற்றி உங்களுக்கு தனி வீடியோ காமிக்கிறேன். சிம்பிளாக இங்கே ட்ரீஸ் வரைஞ்சிட்டு அப்புறமாட்டி மூன் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வால் ஹேங்க்கு தேவையான பெயிண்டிங் இப்போ முடிச்சிட்டேன். சைடில் வந்து ஒயிட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டி இப்போ நம்ம வால் ஹேங்கிங் பார்ப்போம். இந்த பிளாக் சார்ட்டில் கார்ட்போர்டை நடுவில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2-4 சைடும் இப்படி ஸ்லெட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கார்னரை ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளூ வச்சு ஒட்டிடுவேன். நான் இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடும் நம்ம ஸ்டிக் பண்ணுவோம். இந்த மாதிரி 4 சைடும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நீட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த த்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் ஒன்று பண்ண போகிறோம். பிளாக் த்ரெட்டை வந்து நான் இப்படி வந்து இந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் வந்து என்ன லென்த்து வேணுமோ அதை பற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 த்ரெட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 டாட்ஸ் க்ளூ வச்சுக்கணும். க்ளூ வச்ச இடத்துல இந்த ஃபோல்ட் பண்ண இடத்த இப்படி ஒட்டிடுங்க. இப்படி 4 த்ரெட்டையும் ஒட்டிடணும். கரெக்டாக சென்டர் பார்ட்டில் ஆஃப் த த்ரெட்டில் ஒட்டணும். இதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் சென்டரில் ஒரு க்ளூ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த போத் எண்டையுமே இதில் ஒட்டுங்க. இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக. இந்த கார்ட்போர்ட் சைஸ்லே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சார்ட்டை இது மேலே ஒட்டணும். நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண தெரியாதுன்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நம்ம இந்த பிக்சரை வந்து இதில் ஒட்டியாச்சு. இந்த த்ரெட்ஸை நம்ம வந்து பீட்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம்.
இப்போ இந்த த்ரெட்டை பீட்ஸில் எப்படி கோர்க்குறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்து அதில் பீட்ஸ் கோர்த்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு பீட்ஸ் போட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அதே மாதிரி எல்லாமே செஞ்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரோ இதே மாதிரி பண்ண போகிறோம். செகண்ட் ரோவும் இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோ மாதிரி தேர்ட் ரோவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வால் ஹேங்கிங்கில் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் மிச்சம் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயுமே நான் வந்து எல்லா இடத்துலையும் ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஒரு டிசைன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த பெயிண்டிங்கை ஃபோர் கார்னர்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது பிளாக் சார்ட்னால நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டிசைன் நான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சார்ட்டை கட் பண்ணி டிசைனாக கட் பண்ணி கூட இந்த ஃபோர் கார்னர்ஸில் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே பெல் கூட நீங்கள் தொங்க விடலாம். அது சவுண்ட் கேட்கல கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு நம்மளே டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பி ஹோம், பி ஸ்டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.